Danu sir to react on this appointment of President Film Federation of India and as Vice President of South Indian Film Chamber of Commerce, as a leading producer legend. I want his responsibility and response on this appointment. மதிப்புக்கும் பேரன்புக்குரிய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் தலைவர் அல்லும் பழகும் அயராது உழைத்திடும் பண்பாளர் காற்றகட்ட பிரசாத் அவர்கள் உள்ளிட்டு ஊடக நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சற்றப்ப உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லணும்னா, இது எப்படி இந்த சூழல் அமைஞ்சதுன்னு தெரியாது. 1971 நானல்ன்ற படத்தை வந்து மார்னிங் ஷோ மகாராணி தியேட்டரில் போடுறேன். அந்த 71 கணக்கிடும் பொழுது 2021 எனக்கு பொன் விழா ஆண்டாக அமையுது. இந்த பொன் விழா ஆண்டில் கிடைத்தற்கரிய பேராக தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் உள்ள காற்றகட்ட பிரசாத் அவர்கள், கல்யாண் அவர்கள், ரவி கொட்டகரார் அவர்கள், அனைத்து செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து இப்பொறுப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். மிகப்பெரிய உயரிய பொறுப்பு. நான் வரும்பொழுதே சிலையாக அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் டிஏ ராமானுஜம் சார் அவர்களையும் டிஎஸ் ராஜ் அவர்களையும், சிறப்புமிகு இந்த திரையுலகை கட்டி ஆண்ட எஸ்எஸ் வாசன் சார் அவர்கள், இப்படி பன்னரும் தலைவர்களை வணங்கிவிட்டு தான் நான் இந்த அவைக்கு வந்திருக்கிறேன். இந்த பதவி ஜெமினி எஸ்எஸ் வாசன் அவர்கள் அலங்கரித்த பதவி, ஏஎல் சீனிவாசன் சார் அவர்கள் அலங்கரித்த பதவி, டி ராமானுஜம் அவர்களும் டிவிஎஸ் ராஜு அவர்களும் நாகிரெட்டி அவர்களும் இன்னும் பன்னரும் சிறப்புமிக்க லெஜெண்ட்ஸ் அவர்களெல்லாம் வகித்த பதவி. எனக்கு இந்த பதவி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பதவிக்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் நாலொரு மேனியும் பொழுது வண்ணம் கண்டிப்பாக உழைத்து இந்த திரையுலகில் இப்பொழுது இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைக்கு என்னென்ன வியூகங்கள் வகுத்து இதை ஒரு படி மேலே ஒருபடி அல்ல 10 படி மேலே உயர்த்தக்கூடியான போராட்ட களத்திலே நாங்கள் நின்று அதை சாதித்து வெற்றி பெறுவோம். முக்கியமாக சொல்லப்போனால், ஒரு பக்கம் இன்டர்நெட் ப்ராப்ளம், டிஜிட்டல் ப்ராப்ளம், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஸ்டோரி ரைட்ஸ் என்பது இன்றைக்கி கதைவசன கர்த்தாக்கும் தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய கதை திரைக்கதை வசனம் மூணுத்துக்கும் பங்களிக்கக்கூடிய விலை பேசி கொடுத்து விட்டாலும் அதற்கு பங்களிப்பு கூடிய அளவுக்கு ஒரு புதிய சட்டத்தை மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிறது. அதோடு ஏற்கனவே ஆடியோவில் மிகப்பெரிய வருவாயை இழந்திருக்கிறோம். ஒரு படத்தை நம்ம எடுத்து கொடுத்தோமா, எந்த லேங்குவேஜ் போனாலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போவோம். அதுக்குண்டான காசு நம்ம வாங்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இன்னலான ஒரு சூழ்நிலையில் இந்த பொறுப்பில் இருந்து அதையெல்லாம் எப்படி வெற்றி கண்டு வாகை சூடி வள வேண்டும் என்ற வியூகங்களை வகுப்பதற்கு எனக்கு இவர்கள் காற்றகட்ட பிரசாதர்களும் கல்யாணவர்களும் ரவிக்கொட்டர்களும் இன்னும் பொண்ணும் அரும்பெரும் சிறப்பானவர்கள் எல்லாம் என்னோடு இருந்து எனக்கு ஒத்துழைப்பு நல்குவார்கள். நிச்சயமாக எடுத்த காரியத்தை நிச்சயமாக முடிக்கக்கூடிய திறன் எங்களுக்கெல்லாம் அனைவருக்கும் இருக்கிறது. ஒற்றுமையுடன் செயல்படுவோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கத்தின் துணை கொண்டு, தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை துணை கொண்டு இந்த திரையுலகை அகில உலகமும் உண்ணா அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான அரிய பெரிய செயல்களை செயல்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது என்னென்னா, சேம்பரில் ஒவ்வொருத்தரும், அதாவது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி வந்து திரையரங்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக 10 மாதங்களாக மூடி இருக்கிறதுடைய சொல்லோனா துயர் திரையரங்கத்தை மட்டும் விநியோகஸ்தர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஒட்டுமொத்த திரையுலகமே வந்து இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 50% என்பது வந்து நிச்சயமாக நம்மளால் எடுத்து செல்லவே முடியாது. அப்படிப்பட்ட சூழல் பல கோடி இன்றைக்கெல்லாம் வந்து சாதாரண படமே 5 கோடியிலேருந்து 100 கோடி 150 கோடி விரலும் போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் 50%ன்றும்போது 25% தியேட்டருக்கு போய் 25, அதுவும் 3 நாள் 4 நாள் 5 நாள் ஒரு வார கலெக்ஷன் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதில் இந்த ஒட்டுமொத்த பணத்தை எடுக்கணுன்றது கேள்விக்குறியான சூழ்நிலையில் நானும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தினங்களுக்கு முன்
முக்கியமான ஒரு ஃபைனான்சியர் கூட்டம் போய் ஒரு ஒரு முதலமைச்சருக்கு எடுத்து போகக்கூடிய அளவுக்கு மந்திரியை பார்த்து நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வச்சுருக்கோம். அப்போ அவங்க வந்து கண்டிப்பாக உடனடியாக அதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும், நீங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்க. உடனே நான் வந்து அந்த தயாரிப்பாளர் லலித்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது தம்பி, நான் போய் பேசிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் ஒரு அஞ்சு பேர் வச்சு நீங்கள் போங்கன்னாங்க. அதுக்கு மேலான ஒரு சிறப்பு வந்து முக்கியமானவங்களாம் போய் பார்த்து செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்த தொலைபேசியில் கூட முழுமையாக கன்சிடர் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு செய்தி இருக்குது. அதுவும் அவங்க வாயால் வந்து சொல்லுவாங்க, திரும்பவும் மறுமலர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு, புத்துணர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு திரளுக்கு மீண்டு வரும், அது சத்தியம். பொங்கல் வர இருக்குங்க, பொங்கலுக்கு தான் எப்பயுமே எல்லா வருஷமும் வந்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும். இந்த வருஷம் 50% 50 சீட்டிங்கோடு இருந்தால் வந்து மிக கஷ்டம். நேற்று கூட ப்ரெஸ் மீட் பண்ணியிருந்தார் பன்னீர்செல்வம், ரொம்ப வேதனைக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இப்போ பதவிக்கும் வந்திருக்கீங்க, எங்களோட வாழ்த்துக்கள் எங்கள் மீடியா சார்பில். ஆனாலும் நீங்கள் போய் முதல்வரை சந்தித்து இது இதை கொடுக்கணும்னு ஏதாவது நான் சந்திக்கிறதுக்குள்ளே அந்த செய்தி வரன்றது உறுதியாக இருக்குது. அப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிற கருத்தை நாங்கள் உடனடியாக போய் பார்த்து பண்ணுறோம், டெஃபினட்டாக பண்ணுவோம். ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்காக நீங்கள் சொல்கிறீங்க, இந்த இண்டஸ்ட்ரிக்காக ஒரு நான் இந்த பதவிக்கு வரதுக்கு முன்னாடியே போய் அதை போய் பேசிட்டு வந்திருக்கிறேன். அதை சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசும்போது கூட தான் சார் வந்து பேசிட்டு போனார்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி இந்த அரசாங்கம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு பல வழிவகைகளை செஞ்சுன்னு இருக்காங்க. கண்டிப்பாக அதுக்குண்டான பலன் பயன் நமக்கு கிடைக்கும். அதை நாங்கள் இல்லை அதை பைரசி என்பது வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் பேம்பிடுது. நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் இங்கே இருக்கிற தமிழக அரசுகிட்டேயோ எங்களாலேயோ முடிய மத்திய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்டர்கிட்ட மட்டும்தான் அவர் நினைச்சானா ஒரே நிமிஷத்தில் நிறுத்த முடியும். அதுக்குண்டான வேலைகளை செய்கிறோம், அது உறுதியாக நான் செய்வேன். அதுக்குண்டான அது சொல்ல வேண்டியதில்லை. அது எங்களுடைய அடிப்படை திட்டம். எப்படி வந்து ஆடியோக்கும் ஸ்டோரிக்கும் ஒரு பிரச்சனை உருவாகி தயாரிப்புகளுக்கு பாதிப்பு இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அந்த இன்டர்நெட்டு பைரசியும் ஒழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்போம். இந்த இல்லை அது வந்து அதை பொறுத்தவரையிலும் அது சம்மந்தமான மேட்ரு பேசி அது நெகோசியேஷன் போயின்னு இருக்குது. அதனால் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு அந்த ஒரு சூழ்நிலை நல்ல ஸ்மூத்தாக போகிற நேரத்தில் நம்ம போய் எதுவும் சொல்லி அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஊனமும் உள்ளங்கமும் உண்டாக்க வேணான்றது. ரஜினி சாருக்கும் உங்களுக்கு ஒரு நீண்ட நிறைய உறவு உண்டு. கபாலி வந்து இந்தியாவுடைய ஒரு இதுவரையும் பார்க்காத அளவுக்கு விளம்பரம் பண்ணியிருந்தீங்க, ஸோ அவரோட இந்த அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு உங்களுக்கு. அதாவது என்னை பொறுத்தவரையிலும் இந்த தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழலை ஒரு சந்தோஷத்தை இழந்ததுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அவருடைய ஹெல்த்தையும் நம்ம பார்க்கணும். அதான் வந்து அவருக்கு இல்லைன்னா தீர்க்கமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இந்தளவுக்கு ஒரு உருக்கமாக வேண்டுகோள் விற்றுருக்கிறாருன்னா அவர் மனசில் இருந்த ஓப்பனாக பேசுவார். அதனால் இதெல்லாம் நம்ம வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு அவருக்கு தேக பலம், பாத பலம், ஆயுள் பலம் அத்தனையும் கூடணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் சார். அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணார்ல, 150 பேர்லன்னா 4-5 பேருக்கு அட்டாக் ஆயிடுச்சு பாசிட்டிவ். நாளைக்கு 1000 கணக்கில் பப்ளிக் மீட்டிங்ஸில் போனால் அது மக்களுக்கே ப்ராப்ளம், எனக்கே ப்ராப்ளம். அந்த மாதிரி அவர் ஓப்பனாக பேசினார். ப்ளஸ் ஆஸ் ஏ சினிமா இண்டஸ்ட்ரி வி நீட் ஹிம் ஆஸ் ஏ ஹீரோ ஒன்லி. அது பாலிடிக்ஸு, ஸ்டேட்டுக்கு டெவலப்மெண்ட்டு, அது ஒரு சைடில் இருக்கட்டும், அது வரட்டும். அது எனக்கு ஃபீலிங் என்னென்னா அவர் ஹெல்த் முக்கியம். இப்போ லேட் ஆயிடுச்சு, ஃபிலிம்ஸ் பண்ணுறாரு, நல்ல செலக்டட் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறாரு. அதுலனே மெசேஜ் ஓரியண்டட் மாதிரி இது பண்ணலாம். எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் ரஜினி சார் தானே அவ்வளோ பாப்புலாரிட்டி தமிழ்நாடு இல்லை இந்தியாவிலோ வேர்ல்டோ. அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஆஸ் எ சினிமா ஹீரோயே கண்டினியூ ஆனால் எனக்கு பர்சனலாக ஹாப்பி. அண்ட் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி கூட 100% ஆல்ரெடி வி ஹவ் ரிட்டன் டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் MHA, காப்பி டு இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அண்ட் ஹெல்த் மினிஸ்டர். யூ ஆர் அலவிங் ஆல் ஃப்ளைட்ஸ் ஃபுல், இண்டிகோ பார்த்தா ஃபுல் போகுது. இப்போ 100% தே ஆர் செல்லிங் தி டிக்கெட்ஸ். அதே மாதிரி ட்ரெயின்ஸு, பஸ்ஸஸ்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே விட்டாச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது சினிமா வாழணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் 100% பர்மிஷன் கொடுக்கணும். ஆல்ரெடி வி ஆர் டெலிங் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ் இன் கோமா நவ் பிகாஸ் ஆஃப் கரோனா, இட் இஸ் டிக்ளேர்ட் டெட். அட்லீஸ்ட் யூ ஹவ் டு கிவ் அஸ் சம் ஆக்சிஜன் டு சர்வைவ், நாட் ஃபார் ப்ராஃபிட், அட்லீஸ்ட் டு மெயின்டைன் அவர் இண்டஸ்ட்ரி ஸ்டேட்டஸ்.
அதுக்காக சொல்லி சொன்னால் தே ஆர் அண்டர் கன்சிடரேஷன். மீன்வைல் இந்த ஒன் வீக்கில் டெவலப்மெண்ட்டு ஃபேஸ் டூ மாதிரி டூ ஓ பாயிண்ட் கரோனா டூ ஓ மாதிரி வந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் தே ஆர் ஆல்சோ இன் அ மூட் டு கன்சிடர் அப்படின்னு வந்து இப்போயும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இடத்துல ஒரு 13 பேர் வந்து செல்ஃப் குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க. இப்போ நம்ம சினிமா செட்டுகள் இந்த மாதிரிலாம் நம்ம சேஃபஸ்ட்டே அதிகப்படுத்திட்டோமா, இதுக்கப்புறமாவும் சேஃபாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அது தற்காப்பு நடவடிக்கைலாம் பண்ணின்னு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு ஷூட்டிங் போகும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நாரப்பா ஷூட்டிங் போது நாங்கள் அந்த ட்ரெய்லரே போட்டு காமிச்சோம், எப்படி நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்றது. அந்த மாதிரி எல்லாரும் பார்க்குறேன். இனி வராதுன்னு சொல்லுவோம், இனி வராது அப்படி இருக்கும். வந்தால் அதுக்கு நம்ம பாதுகாத்துப்போம். வேக்சின் வந்துச்சு, இது மேலே ஒன்றும் ப்ராப்ளம் வராது. மேக்ஸிமம் மேபி அனதர் ஒன் ஆர் டூ மந்த்ஸ் வில் செட் ரைட், நோ ப்ராப்ளம். இண்டஸ்ட்ரி வில் கம் பேக் இன் ஏ நார்மல் பொசிஷன் சார், நோ ப்ராப்ளம். பட் எவ்ரிபடி ஹேஸ் டு கோஆப்ரேட் வித் ஈச் அதர் சார், ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, எக்ஸிபிட்டர்ஸ் ஃப்ரம் ஸ்டூடியோஸு, எல்லோரும் ஃபஸ்ட்டு லிவ் அண்ட் லெட் லிவ் பாலிசி இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான், ப்ரொடியூசர் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் எக்ஸிபிட்டர், அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு. ஸோ ப்ரொடியூசர் சர்வே ஆகிறதுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் மற்ற அதர் கிராஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதுதான் நம்ம சேம்பர் சார்பாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், எல்லாருக்கும் பண்ணுறாரு. அதே மாதிரி கவர்மெண்ட்ஸ்க்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் தானு சார் போய் பேசினா ஒத்துக்குவார். ஆந்திரப்பிரதேஷில் அந்த மாதிரி சிரஞ்சீவி சார், நாகார்ஜுனா எல்லோரும் போய் சிஎம் ரிக்வெஸ்ட் பண்ணார் ஜெகன்மோகன் ரெட்டி சாருக்கு. அவர் உடனே 3 மந்த்ஸ் கரண்ட் பில், தியேட்டர்ஸ் மினிமம் யூசர் சார்ஜு வேவ் ஆஃப் பண்ணிட்டார். அப்புறம் ஃபர்தர் 6 மந்த்ஸ்க்கு டைம் கொடுத்துட்டார், லைக் மாரட்டோரியம் மாதிரி. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறதுக்கு ஏ அண்ட் பி கிளாஸ் சென்டர்ஸ்க்கு 10 லேக்ஸு, சி கிளாஸ் சென்டருக்கு 5 லேக்ஸு லோன் ஏற்பாடு பண்ணி, அந்த லோனும் இன்ட்ரெஸ்ட் வில் பி பார்ன் பை தி கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திரப்பிரதேஷ். அதே கண்டிஷனில் இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட்டு வருது, அதே மாதிரி இங்கே கூட வருது. சவுத் இண்டியா எல்லாமே ஒரே இது. நம்ம சாம்பர் சார்வா தானு சாருக்கு கூட்டிகிட்டு போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், தமிழ் கவுன்சில் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, நேற்று பன்னீர்செல்வம் சார் பேசுன மாதிரி எக்ஸிபிட்டர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. இண்டஸ்ட்ரி சர்வே ஆகணும்னா கவர்மெண்ட் ஹெல்ப் கண்டிப்பாக வேணும். இந்த எல்பிஇடி எடுக்கணும். அவர் பிரைம் மினிஸ்டர் மோடி சேஸ் ஒன் இண்டியா ஒன் டேக்ஸ், வி ஆர் பேயிங் ஜிஎஸ்டி, வி ஆர் நாட் சப்போஸ் டு பே எல்பிஇடி. எல்பிஇடி தமிழ்நாடு கேரளா தவிர இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. இந்த 2 ஸ்டேட்ஸ்க்கு வேவ் ஆஃப் பண்ண சொல்லிட்டு ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அந்த 2 கவர்மெண்ட்டுக்கு நம்ம லெட்டர் அனுப்பிச்சாச்சு. கவர்மெண்ட்ஸ் கூட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம் சார். மினிமம் என்டர்டெயின்மெண்ட் இஸ் சினிமா ஃபார் அவர் இந்தியன் ஆடியன்ஸ். இல்லை, எல்லாமே அதாவது அணுகுமுறையில் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். ஆக யாரும் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு அகேன்ஸ்டாக இல்லை. அதனால் நம்ம அணுகுமுறை நிச்சயமாக நம்மளுக்கு பயன் அளிக்கும், பலன் அளிக்கும். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.